देने करूंगा। साथियों, जैसा विनोद सेल्वम जी ने बताया, आपको जानकर यह खुशी होगी कि भारत अपनी रक्षा जरूरतों को पूरा करने के लिए भारत में ही काफी मैन्युफैक्चरिंग कर रहा है। पहले हम केवल डिफेंस इंपोर्टर के रूप में देश में जाने जाते थे, लेकिन आज दुनिया के टॉप 25 कंट्रीज में एक्सपोर्टर के रूप में हम खड़े हो गए हैं। हमारी गर्व होने लगी। நண்பர்களே, வினோத் செல்வம் அவர்கள் தன் பேசும்போது உரையில குறிப்பிட்டார், முன்னாடி எல்லாம் நம்ம வந்து பாதுகாப்பு உபகரணங்கள் துப்பாக்கி இது போன்ற ஆயுதங்களை எல்லாம் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து கொண்டிருந்தோம். வெறும் இறக்குமதி செய்யும் நாடாக தான் இந்தியா இருந்தது. ஆனா இப்ப உலகில் மிக உயர்ந்த வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடாக டாப் 25 நாடுகள்ல ஒன்றாக இந்தியா இருக்கிறது. पहले छोटे मोटे डिफेंस इक्विपमेंट हमको दुनिया के दूसरे देशों से इंपोर्ट करने पड़ते थे, लेकिन आज भारत में बन रहे हैं सारे वह डिफेंस इक्विपमेंट और भारतवासियों के हाथ से बन रहे हैं, और केवल भारत के लिए नहीं बन रहे हैं बल्कि सारी दुनिया के लिए बन रहे हैं। நண்பர்களே, இந்த பாதுகாப்பு சாதனங்கள், ஆயுதங்கள் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட வெளிநாடுகள்ல இருந்து நம்ம இறக்குமதி செஞ்சோம். ஆனா இன்னைக்கு மொத்த ஆயுதங்களும் நாம் இந்தியாவிலே செய்றோம், இந்தியர்களால செய்றோம். அதிலும் இந்தியர்களுக்காக மட்டுமல்ல உலகத்துக்காகவும் செய்றோம், வெளிநாடுகளுக்கெல்லாம் இப்ப நம்ம அனுப்புறோம். पहले हम 2013-14 में केवल 900 करोड़ का एक्सपोर्ट करते थे, लेकिन आज 23-24 में मेरे बहनों भाइयों, हम मोर देन 16,000 करोड़ का एक्सपोर्ट कर रहे हैं। यह भारत की हैसियत सारी दुनिया में बनी। பாதுகாப்பு சாதனங்கள், ஆயுதங்கள் இதெல்லாம் ஏற்றுமதி வந்து 13-14ல வெறும் 900 கோடி மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா 23-24ல 16,000 கோடி ரூபாய்க்கு 16 மடங்கு அதிகமாக நாம் இப்போது ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம். ஆர் பாரத் கி கிந்தி அப் துனியா கே உன் தேசோ மே ஹோதி ஹை ஜஹா 5G மொபைல் கனெக்டிவிட்டி ஹை. ஆர் மை ஆப்கோ ஜான்காரி தேனா சாஹதா ஹூம் கி ஹமாரே பிரைம் மினிஸ்டர் நே அப் 6G கனெக்டிவிட்டி கி தயாரி உன்ஹோனே பிராரம்ப கர் தி ஹை. உலக நாடுகள்லாம் இப்ப 5G என்ற அலைவரிசை தான் அலைக்கற்றை வரிசையை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா நம்ம பாரத பிரதமர் அவர்கள் இப்ப அடுத்த அலைக்கற்றை அடுத்த ஜெனரேஷனுக்கு 6G பயன்படுத்துறதுக்கான முயற்சிகளை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார். மொபைல் டேட்டா சர்வீஸ் सबसे चीप सबसे सस्ती यदि कहीं पर उपलब्ध है तो भारत में है। साल 2014 में यानी 2014 में यहाँ देश में ब्रॉडबैंड बैंड कनेक्टिविटी केवल 20% थी, वह आज बढ़कर 80% हो गई है। நண்பர்களே, மொபைல் போன் பயன்பாட்டல டேட்டா பயன்படுத்துறோம் இல்லையா, அது மிக குறைந்த விலையில இருக்க கிடைக்கிறது இந்தியால மட்டும்தான். மற்ற நாடுகள்லாம் அதற்கு அதிக கட்டணம் செலுத்த வேண்டி இருக்கும். இந்த டேட்டா பயன்பாட்டல 2014 காலகட்டத்துல நம்ம வெறும் 20% தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். இப்ப 80% பேர் செல்பேசி அலைக்கற்றையில டேட்டா பயன்பாடுகள் பயன்படுத்துகிறார்கள். சேர் மை மே 2023 யானி 1 महीने में 4.3 लाख करोड़ वैल्यूज के 900 करोड़ से अधिक का यूपीआई ट्रांजैक्शन भारत में हुआ है, जो कि दुनिया के किसी देश में नहीं हुआ है। நண்பர்களே, இப்ப எல்லாரும் காசு எடுத்துட்டு போய் செலவு பண்றது இல்ல, அவங்கவங்க செல்போன்லயே அப்படியே யூபிஐ மூலமாக செலவு பண்றோம். இந்த வளர்ச்சி இந்தியாவில் மட்டும் இருப்பதில்லை, உலக நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது பார்த்தால் 4.3 லட்சம் கோடி டிரான்சாக்சன்கள், அதாவது பண பரிமாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறன்ற ராஜீவ் காந்தி பாரத் கே பிரைம் மினிஸ்டர் தே வோ கஹா கர்தே தே கியா கரூ. उन्होंने अपनी मजबूरी जाहिर की थी कि मैं यदि दिल्ली से 100 पैसा भेजता हूं तो नीचे लोगों की जेबों में उनकी पॉकेट में केवल 14-15 पैसा पहुंच पाता है, शेष 85 पैसा वह करप्शन की भेंट चढ़ जाता है। लेकिन मोदी जी ने आकर डायरेक्ट बेनिफिट ट्रांसफर सिस्टम के माध्यम से वह करिश्मा कर दिखाया कि यदि आज दिल्ली के बैंक से 100 पैसा चलता है तो 100 का 100 पैसा आपकी जेब में पहुंचता है। बहनों भाई, ராஜீவ் காந்தி அவர்கள் ஒரு முறை குறிப்பிட்டிருந்தாரு, மத்திய அரசு வந்து மக்கள் நலனுக்காக ஒரு 100 ரூபாய் கொடுத்தால் மக்கள் கைகளில் அது கிடைக்கும் போது வெறும் 14 ரூபாயோ 15 ரூபாயோ தான் கிடைக்குது, 35-40 ரூபாய் ஊழல்வாதிகளால் எடுக்கப்பட்டு விடுகிறது, மற்றதெல்லாம் கரைஞ்சு போயிடுது அப்படின்னு கவலைப்பட்டாரு. ஆனால் நம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சியில் டெல்லியில் இருந்து 100 ரூபாய் கொடுத்தாங்கன்னா முழுசா மொத்தமா உங்க கணக்குல வந்து விழுகுது. கேவல் ஸ்பீச் மேக்கர், केवल स्पीच देकर करप्शन को निर्वाहित नहीं किया जा सकता,
करप्शन को मिनिमाइज करना है, करप्शन को रूट आउट करना है, तो सिस्टम में बदलाव लाना पड़ेगा मेरे बहनों भाइयों, और वही काम हमारे प्राइम मिनिस्टर ने किया। ஊழலை ஒழிக்க வேண்டும் என்றால் வெறும் பேசிக்கிட்டே இருந்தா ஊழல் ஒழிஞ்சு போகாது. அதற்காக அதற்கான அணுகுமுறை, அதற்கான செயல் திட்டம், அதற்கான வழிமுறைகளை மாற்ற வேண்டும். அந்த சிறப்பான செயலைத்தான் நம் பாரத பிரதமர் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஊழல் இல்லாமல் உங்கள் பைகளுக்கும் கைகளுக்கும் பணம் கிடைக்கிறது. தமிழ்நாடுமே கவர்மெண்ட் கி கரப்ஷன் கி சர்ச்சா சாரி ஹிந்துஸ்தான் மே ஹோதி ஹை. மை ஆப்கோ அஷ்யூர் கர்னா சாஹதா ஹூம், एक बार तमिलनाडु में क्लियर मेजॉरिटी भारतीय जनता पार्टी को दे दीजिए, हम यहाँ से करप्शन को उठा फेंकेंगे। चाहे भले ही कोई हमारी पार्टी का क्यों हो, यदि करप्शन में इंडल्ज होगा तो उसका स्थान उसका घर नहीं होगा बल्कि गवर्नमेंट की जेल होगी। मेरे बहनों भाइयों, मैं आपको यकीन दिलाकर जाना चाहता हूँ। मुख्यमंत्री तमिलनाडु எந்த அளவுக்கு ஊழல் செய்து கொண்டிருக்கிறது என்பது இந்தியா மொத்தமும் தெரிய வருகிறது. அவ்வளவு மோசமான ஊழலாட்சி தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. உங்களை எல்லாம் கேட்கிறேன், ஒரே ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆட்சி கட்டிலில் இருக்கும் ஒரு வாய்ப்பை தந்து பாருங்கள். ஊழல் இல்லாத ஆட்சி எப்படி தமிழகத்தில் இருக்கும் என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டுகிறோம். அப்படி ஒருவர் ஊழல் செய்திருந்தார் என்றால் அவர் இருக்கும் இடம் அரசு கட்டிலில் இருக்காது, அது ஜெயில தான் இருக்கும். पहले जब कांग्रेस गवर्नमेंट थी तो 10 टू 20 किलोमीटर रोड्स हाईवे प्रतिदिन बनती थी, पर डे बनती थी, लेकिन जब से हमारी गवर्नमेंट आई है 37 टू 40 किलोमीटर रोड पर डे बनती है भारत के अंदर। सुवर्ण पेट्र காலத்துல இருந்து காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அப்ப ஒரு நாளைக்கு இந்தியா முழுவதும் போடப்பட்ட சாலைகளோட நீளம் 10 ல இருந்து 12 கிலோமீட்டர் தூரம்தான். ஆனா நாம இந்த 9 ஆண்டு காலத்துல இதோட வேகத்தை எவ்வளவு அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் ஒரு நாளைக்கு 37 ல இருந்து 40 கிலோமீட்டர் தூரத்திற்கு நாம் தினமும் சாலை அமைத்து கொண்டிருக்கிறோம். ஆ பாரத் மே ஹமாரி கவர்மெண்ட் கே ப்ரோகிரஸ் கோ தேக்னா சாஹதே. पहले यहां पर भारत में केवल 74 एयरपोर्ट थे जब मोदी जी प्राइम मिनिस्टर बने थे, लेकिन प्राइम मिनिस्टर बनने के 9 इयर्स के बाद मेरे बहनों भाइयों जस्ट डबल यानी 148 एयरपोर्ट हमारे इस देश में बन गए। நண்பர்களே, சுதந்திரம் பெற்ற காலத்துல இருந்து இந்தியால வெறும் 74 ஏர்போர்ட் தான் இருந்தது, விமான நிலையம். ஆனா இந்த 9 ஆண்டுகள்ல நாம இன்னொரு 74 விமான நிலையங்களை உருவாக்கி தற்போது 148 விமான நிலையங்கள் இந்தியாவில் இருக்கிறது. மெட்ரோ ரயில் के मामले में जो जापान बहुत आगे माना जाता था, आज भारत ने जापान को भी मेट्रो रेल के मामले में पीछे छोड़ दिया है। जिस स्केल और जिस स्पीड से मोदी जी काम कर रहे हैं बहनों भाइयों, मैं दावे के साथ कह सकता हूं कि वह स्केल और स्पीड दुनिया के किसी नेता में देखने को नहीं मिलती। मेट्रो रेल पातीना उलगमेंट उदाहरण जपान पांग आना इंडिया मेट्रो रेल सेवे जपान पिन्नक तलच நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் அவர் போற வேகம், அவர் போகிற இலக்கு, அவர் போகிற போடுகிற திட்டங்கள்ல உலகத்துல நான் வந்து உங்களுக்கு உறுதியாக சொல்றேன், உலக நாடுகள்ல எந்த நாட்டிலும் இது போன்ற ஒரு தலைவர் இல்லை. மோடி ஜி கி கவர்மெண்ட் ஐ ஹெல்த் கேர் ஸ்கீம் ஆயுஷ்மான் பாரத் பிராரம்ப கியா ஹை. 5 लाख रुपए तक का हेल्थ इंश्योरेंस की सुविधा इस भारत के मोर देन 10 करोड़ लोगों को प्राप्त हुई है। दुनिया में कहीं भी प्रकार की हेल्थ स्कीम, हेल्थ केयर स्कीम देखने को नहीं मिलेगी जो भारत में। நண்பர்களே, நம்ம பாரத பிரதமர் அவர்கள் உருவாக்கின திட்டத்திலே மனித நேயத்தோடு உருவாக்கின ஒரு உயர்ந்த திட்டம் நம்ம ஹெல்த் கேர் ஸ்கீம்ல நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது. இப்ப மருத்துவமனையில போய் நம்ம எடுத்தோம்னா இன்சூரன்ஸ் வசதியோட இதுவரைக்கும் 10 லட்சம் மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க. 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது இந்த திட்டத்தின் மூலமாக. இது போன்ற திட்டம் உலகத்தில் எங்குமே இல்லை. ஆப் யா கரிஷ்மா தேகியே, 2014 में जब प्राइम मिनिस्टर मोदी जी बने थे उस समय हमारे देश में एम्स का नंबर केवल 7 था, लेकिन आज वह बढ़कर 9 वर्षों के अंदर 22 हो गया है। பிரதமர் அவர்கள் ஆட்சி கட்டில் அமர்ந்த 2014 மொத்த இந்தியால 77 எய்ம்ஸ் தான் இருந்தது. இந்த 9 ஆண்டுகள்ல அந்த எண்ணிக்கை உயர்ந்து 22 எய்ம்ஸ் இருக்கிறது. சாரி துனியா கோவிட் பேண்டமிக் से प्रभावित थी, तमिलनाडु भी उससे छूटा नहीं था, भारत में वैक्सीन नहीं बनता था, लेकिन उस समय हमारे प्राइम मिनिस्टर का स्ट्रांग विल पावर था कि भारत में वैक्सीन बनना प्रारंभ हुआ और भारत दुनिया का अकेला देश है
जहां पर हर सिटीजन को कम से कम वैक्सीन की टू डोजे लग चुकी हैं। इवन अमेरिका जो सुपर पावर माना जाता है, सबसे बड़ी डेवलप्ड कंट्री सारी वर्ल्ड की मानी जाती है, वहां पर भी हर सिटीजन को वैक्सीन की दो डोजेज नहीं लगी हैं, लगी हैं तो केवल भारत पे लगी हैं मेरे बहनों भाई। इतना ही नहीं हमारे गवर्नमेंट ने वैक्सीन यहां बनाना अपने वैज्ञानिकों के माध्यम से प्रारंभ किया, अपने फार्मास्यूटिकल जो हमारी एजेंसीज हैं उसके जो एक्सपर्ट्स हैं उनके द्वारा बनाना शुरू किया, भारतवासियों की नीड्स को भी पूरा किया और मोर देन 120 कंट्रीज की भी नीड्स को पूरा किया, वैक्सीन हमने उनको भी मुहैया कराई। நண்பர்களே, கொரோனா காலகட்டத்தில் எவ்வளவு கொடுமையான சூழல்ல இருந்தோம், நமக்கு எவ்வளவு பெரிய அச்சம் இருந்தது, உலக நாடுகளே விழித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் மோடி அவர்கள் மட்டும் தடுமாற்றம் இல்லாமல் உடனே தடுப்பூசியை கண்டுபிடித்தார். அமெரிக்கா மிக உயர்ந்த நாடு, அந்த நாட்டில் கூட யாருக்கும் ரெண்டு தடுப்பூசி போடல, ஆனா ஒவ்வொரு குடிமகனுக்கும் இலவசமாக இரண்டு தடுப்பூசிகள் தந்து உயிரை காத்தவர் நம் மோடி அவர்கள். அதோடு மட்டுமல்ல, அவர் தயாரிக்கிறதுக்கான நிறுவனங்களையும் படைச்சார், பல நிறுவனங்களை அதை தயாரிக்க வச்சார், அறிவியல் ஆராய்ச்சிகளை தொடங்கி வச்சார். இதன் மூலமாக இந்தியாவுக்கு மட்டுமில்லாமல் 120 வெளிநாடுகளுக்கும் நாம் தடுப்பூசிகளை வழங்கி மனித குலத்தையே காத்தவர் நம் மோடி அவர்கள். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், मैं आपको यह बताना चाहता हूं, भारतीय जनता पार्टी पॉलिटिकल पार्टी दूसरी पॉलिटिकल पार्टी के बीच मेन डिफरेंस क्या है? मेन डिफरेंस यह है कि दूसरी पॉलिटिकल पार्टी केवल गवर्नमेंट बनाने के लिए पॉलिटिक्स करती हैं, लेकिन भारतीय जनता पार्टी हिंदुस्तान की ओनली पॉलिटिकल पार्टी है जो केवल गवर्नमेंट बनाने के लिए पॉलिटिक्स नहीं करती है, बल्कि भारतीय जनता पार्टी सोसाइटी बनाने के लिए और साथ ही साथ इस कंट्री बनाने के लिए पॉलिटिक्स करती है। நண்பர்களே, உங்களுக்கு ஒரு சொல்ல வேண்டிய முக்கியமான செய்தி, நிறைய அரசியல் கட்சிகள் நாட்டில் இருக்கீங்க, மற்ற அரசியல் கட்சிகள் இருந்து பாரதிய ஜனதா கட்சி எப்படி வேறுபடுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை கட்சியும் ஆட்சியை பிடிக்க அரசு அமைக்க மட்டும்தான் கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் அரசு அமைப்பதற்காக அல்ல, நாட்டை முன்னேற்றுவதற்காக, மக்களை வளமாக வாழ வைப்பதற்காக, மக்கள் நலம் பேணுவதற்காக அரசியல் கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா பார்ட்டி தமிழ்நாடு एक अपना रिच कल्चर का स्टेट मानती है। बहनों भाइयों, भारतीय जनता पार्टी के मन में एक बहुत ही हाई रिस्पेक्ट तमिलनाडु के प्रति और तमिलनाडु के लोगों के प्रति है, इसीलिए आपने देखा है केवल दो डिफेंस कॉरिडोर इस हिंदुस्तान में बने, एक हिंदुस्तान के सबसे बड़े राज्य उत्तर प्रदेश में बना नॉर्थ में, तो हमारे प्राइम मिनिस्टर ने फैसला किया कि एक बार साउथ के तमिलनाडु में भी डिफेंस कॉरिडोर बनना चाहिए, और यहां पर भी हम लोगों ने डिफेंस कॉरिडोर बनाया। நண்பர்களே, பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மக்கள் மீதும் தமிழ் மொழியின் மீதும் நம்ம பண்பாடு கலாச்சாரத்தின் பெருமைகள் மீதும் மிக உன்னதமான உயர்ந்த மதிப்பை கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்தியால பாதுகாப்பு சாளரம் என்கிற டிஃபென்ஸ் காரிடோர் அமைச்சப்ப ரெண்டு இடத்துல மொத்த இந்தியால அமைச்சாங்க, ஒன்னு யூபியில அமைச்சப்ப பிரதமர் சொன்னார், இரண்டாவது நமது தமிழகத்துல தென்னாட்டுல தமிழகத்துல அமையுங்கன்னு சொல்லி இரண்டாவது பாதுகாப்பு சாளரம் தமிழகத்தில் அமைக்கப்பட்டது. हम लोगों के लिए मैं साफ कहना चाहता हूं मेरे बहनों भाइयों, डेवलपमेंट इज अबव पार्टीजन पॉलिटिक्स, डेवलपमेंट என்பது पार्टीशन पॉलिटिक्स அதாவது இப்ப வந்து பிரித்தாளும் சூழ்ச்சி, இதன்படி தான் இதுவரைக்கும் ஆட்சிகள் நடந்து கொண்டிருந்தன, ஒற்றுமையை நோக்கி நடக்காமல் டிவைட் பண்ணி இப்படி தான் இதுவரைக்கும் நடந்து கொண்டிருந்தது. और मैं बतलाना चाहता हूं तमिलनाडु के डिफेंस कॉरिडोर में मोर देन 50,000 करोड़ का इन्वेस्टमेंट प्रपोज्ड है, लेकिन अब तक अप्रॉक्सिमेटली 4,000 का इन्वेस्टमेंट हो चुका है, और मैं यकीन दिलाना चाहता हूं डिफेंस मिनिस्टर होने के नाते ही मैं डिफेंस इंडस्ट्री को परसू कर रहा हूं, जाइए और तमिलनाडु के डिफेंस कॉरिडोर में इंडस्ट्री लगाइए और वहां के नौजवानों को इम्प्लॉयमेंट मुहैया कराइए. பாதுகாப்பு அமைச்சராக நான் ஒரு முக்கியமான முடிவுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன், அதாவது தமிழ்நாட்டில் வந்து அமைக்கப்பட்ட இந்த சாளரத்தின் வழியாக, பாதுகாப்பு சாளரம் டிஃபென்ஸ் காரிடோர் வழியாக 14,000 கோடி முதல் 15,000 கோடி ரூபாய் வரை பாதுகாப்பு சாதனங்களை உற்பத்தி செய்வதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இதில் 4,000 கோடி ரூபாய்க்கான உற்பத்திகள் தொடங்கப்பட்டு விட்டன. இப்பவும் நான் பாதுகாப்பு அமைச்சராக பலரிடம் சொல்றேன்,
நீங்க தமிழ்நாட்டுக்கு போங்க அங்க உங்க ஃபேக்டரியை தொடங்குங்க பாதுகாப்பு சாதனங்களை தயாரிங்க என்று அவர்களை அனுப்பி கொண்டிருக்கிறேன் हमारी एम्बिशन है हमारी एम्बिशन है कि हमारा देश का नौजवान यह जॉब सीकर नहीं बनना चाहिए बल्कि जॉब क्रिएटर बनना चाहिए ना என்னோட இலக்கு என்னன்னு கேட்டா நம்ம இளைஞர்கள் எல்லாம் வேலை தேடுறவங்களா இருக்க கூடாது வேலை கொடுக்கிறவங்களா இருக்கணும் मेरे बहनों भाइयों मोदी जी के नेतृत्व में सेंट्रल गवर्नमेंट ने तमिलनाडु को डिफेंस कॉरिडोर के अलावा पीएम मित्र मेगा टेक्सटाइल पार्क दिया है बेंगलुरु चेन्नई एक्सप्रेसवे दिया है चेन्नई के पास एक मल्टी मॉडल लॉजिस्टिक पार्क के कंस्ट्रक्शन को अप्रूवल और क्लियरेंस दिया है तमिलनाडु के साथ हम कभी भी भेदभाव नहीं कर सकते कभी भी डिस्क्रिमिनेशन नहीं कर सकते भारतीय जनता की प्रायोरिटी में यदि कोई स्टेट है तो हमारा यह कल्चरल हेरिटेज जहां सबसे अधिक है हमारा तमिलनाडु तमिलनाडु என்பது இந்தியாவின் ஒரு பெருமைக்குரிய மாநிலமாக பாரதிய ஜனதா கட்சி கருதுகிறது அதனால எந்த பேதங்களோ தமிழ்நாட்டுக்கு போக கூடாதுன்னு யாருமே நினைக்க மாட்டோம் அதனால தான் எந்த ஒரு சிறந்த திட்டங்களா இருந்தாலும் அதை பாரத பிரதமர் அவர்கள் முதல்ல தமிழ்நாட்டில இருந்தே தொடங்குறாரு இப்ப டெக்ஸ்டைல் பார்க் ஆகட்டும் பெங்களூர் சென்னை எக்ஸ்பிரஸ் ரயில் அந்த பாதை ரோடு அமைச்சதாகட்டும் லாஜிஸ்டிக் பார்க் அமைச்சதாகட்டும் மிகச்சிறந்த திட்டங்களை எல்லாம் நமது மத்திய அரசு தமிழகத்திலிருந்து தான் தொடங்குது ऑल अराउंड प्रोग्रेस इस तमिलनाडु का होना चाहिए इस कंट्री का होना चाहिए हमारे प्राइम मिनिस्टर का कमिटमेंट है मेरे बहनों हमारी गवर्नमेंट यहाँ हो चाहे ना हो यह हमारा कमिटमेंट है फुल्ली डेडिकेट होकर हम इस तमिलनाडु का प्रोग्रेस करेंगे मैं आपको यकीन दिलाकर जाना चाहता हूँ நண்பர்களே நம் பாரத பிரதமரோட ஆசை என்னன்னு கேட்டா தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக முன்னேற வேண்டும் ஆல் ரவுண்ட் ப்ரோக்ரஸ் தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்த முன்னேற்றம் வர வேண்டும் என்று ஒரு இலக்காக நிர்ணயித்துக் கொண்டுதான் அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் मैं कहना चाहता हूं 9 इयर्स की अपनी गवर्नमेंट के रहते हुए हम लोगों ने क्लियर इंटेंशन से काम किया है कोई हमारी पॉलिसी पर डिबेट कर सकता है लेकिन मेरे इंटेंशन पर कोई क्वेश्चन मार्क नहीं लगा सकता है मेरे बहनों भाइयों मेरे गवर्नमेंट के ऊपर के इंटेंशन पर कोई क्वेश्चन मार्क नहीं लगा सकता ஒன்பது ஆண்டு காலமாக தமிழகத்துக்கு நாம கொண்டு வந்திருக்க பல்வேறு நலத்திட்டங்களை எல்லாம் பார்த்த யார் வேணா சொல்லுவாங்க அதை செயல்படுத்திய விதத்துல வேணா கொஞ்சம் முன்ன பின்ன குறைகள் காண்பவர்கள் இருப்பார்கள் ஆனால் எங்களுடைய இதயம் சுத்தமாக இருக்கிறது சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துல யாருமே குறை சொல்ல முடியாது और देखिए हमारी सरकार ने इस कंट्री को कितना स्ट्रांग बनाया आपने देखा होगा रशिया और यूक्रेन के बीच वार चल रहा है और उस दौरान हमारे इंडियन स्टूडेंट्स मोर देन 25,000 यूक्रेन में फंसे हुए थे और उनके सारे फादर मदर उनके गार्जियंस जो भारत में थे वह डिमांड कर रहे थे मोदी जी यूक्रेन से हमारे बच्चों को ले आइए चाहे जैसे ले आइए लेकिन वहां से ले आइए दुनिया का कोई देश जो काम नहीं कर पाया वह मोदी जी ने करके दिखा दिया मेरे बहनों भाइयों उन्होंने रशिया के प्रेसिडेंट पुतिन से भी बात की यूक्रेन के प्रेसिडेंट जेलेंस्की से भी बात की और साथ ही साथ अमेरिका के प्रेसिडेंट मिस्टर जो बाइडेन से भी बात की 4.5 आवर्स के लिए वार रुक गया और 22,000 हमारे बच्चे यूक्रेन से चलकर भारत आ गए यह है भारत की ताकत இந்தியா எவ்வளவு வலிமை மிகுந்த நாடாக இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்தியாவுடைய பெருமை அப்போதுதான் நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் உக்ரைன் ரஷ்யா போரின் போது நம்ம நாட்டை சேர்ந்த 25,000 மாணவர்கள் அங்க மாட்டிக்கிட்டு இருந்தாங்க அவங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு இந்தியாவில இருந்த பெற்றோர்கள் கதறி கொண்டிருந்தார்கள் மற்ற நாடுகள்லயும் அது போல மாணவர்கள் இருந்தாங்க அவங்களெல்லாம் காப்பாத்த முடியல ஆனால் நம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் உக்ரைன் பிரதமரிடம் பேசினார் ரஷ்ய அதிபரிடம் பேசினார் இன்னும் அமெரிக்க அதிபரிடம் கூட பேசினார் பேசி அந்த சண்டையை போரை 4.5 மணி நேரம் நிறுத்தி வைத்தார் அந்த இடைப்பட்ட காலத்திலே இந்திய மாணவர்கள் 22,000 பேரை நமது விமானங்கள் ஏற்றிக்கொண்டு இந்தியாவுக்கு பறந்து வந்தனர் அப்படி ஒரு சாதனையை நிகழ்த்திய பெருமைக்குரியவர் நம் பாரத பிரதமர் இஸ்கே பாவஜூத் हमारी अपोजिशन पार्टी के द्वारा हमारे प्राइम मिनिस्टर के ऊपर हमारी गवर्नमेंट के ऊपर विशेष अटैक किया जाता है और यहाँ के चीफ मिनिस्टर मेरे दोस्त हैं मेरे फ्रेंड हैं सीएम स्टालिन साहब डेमोक्रेसी को कमजोर करने की बात करते हैं और इन्वेस्टिगेटिंग एजेंसीज के काम पर भी क्वेश्चन मार्क लगाते हैं और पीएम मोदी को बदनाम करने की कोशिश करते हैं
இப்படி ஒரு சாதனைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கும் நம்ம பாரத பிரதமரை பாராட்ட மனசில்லாட்டி பரவாயில்ல. ஆனா இங்க முதல்வராக இருக்கிற என்னுடைய நண்பர் திரு ஸ்டாலின் அவர்கள் நம் பாரத பிரதமரை ஏதாவது ஒரு வகையிலே குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறார், குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார், அவர் பெருமைகளுக்கு இழுக்கு ஏற்படுத்துமாறு நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆகி ஸ்டாலின் சார், செந்தில் பாலாஜி जो इनकी गवर्नमेंट के मिनिस्टर हैं, करप्शन केस में अरेस्ट में हैं और स्टालिन साहब उनका विरोध कर रहे हैं, मगर जब बालाजी एआईडीएमके के थे तो स्टालिन साहब ने उन्हें करप्ट बताते हुए उनको तुरंत अरेस्ट करने की डिमांड की थी। अब जब उनकी डिमांड पूरी हो गई तो उसे यह पॉलिटिकल वेंडेटा बता रहे हैं। செந்தில் பாலாஜி அவர்களை நாம் கைது செய்து விட்டோம் என்று மத்திய அரசை அவர் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனா அவர் ஒரு விஷயத்தை உணர மறந்து விட்டார். இதே செந்தில் பாலாஜி மேலதான் அவர் ஏடிஎம்கேல இருக்கும் போது, அதிமுக இருக்கும் போது ஸ்டாலின் அவர்கள் பக்கம் பக்கமாக குற்றப்பத்திரிகை படித்தார், அவரை கைது செய்ய வேண்டும் என்று சொன்னார், அவர் ஒரு ஊழல்வாதி என்று சொன்னார், தமிழ்நாட்டுக்கு உதவாதவர் என்று சொன்னார். ஆனா இப்ப அவர் என்ன சொல்றாரு, மத்திய அரசின் தனி உரிமை பெற்ற அந்த நிறுவனத்தின் மீது இவங்க வந்து அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு குறை சொல்றாரு. எதை வேணா ஒத்துக்கலாம், ரெண்டு வேஷம் போடுறது மட்டும் யாராலையும் ஒத்துக்க முடியாது. स्टालिन साहब को मैं एक बात और कहना चाहूंगा, जिस तरीके से उन्होंने तमिलनाडु में बीजेपी लीडर एफ जी सूर्या को एक ट्वीट के कारण अरेस्ट कराया है वो पूरी तरह से एंटी कॉन्स्टिट्यूशनल है और एंटी डेमोक्रेटिक है। रशियन डिक्टेटर स्टालिन के नाम पर नाम तो है स्टालिन साहब, और उस नाम को बहुत सीरियसली लेते हुए उसी तरह के काम करके वे स्प्रिट ऑफ डेमोक्रेसी को डेंजर में डाल रहे हैं। मैं कहना चाहता हूं स्टालिन साहब, प्लीज ऐसा मत करिए। நான் ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னொரு முக்கியமான கருத்தை சொல்ல விரும்புகிறேன். சமூக வலைதளத்திலேயே தன்னுடைய கருத்தை வெளியிட்ட எங்களுடைய தோழர் திரு எஸ் ஜி சூர்யா அவர்களை இப்போது கைது செய்திருக்கிறீர்கள், எதுக்காக அப்படி செஞ்சிருக்கீங்க? ஸ்டாலின் சாஹப் மை ஆப்சே கஹனா சாஹுங்கா கி தமிழ்நாடு மே டெமோக்ரசி சர்வைவ் பி கரே, டெமோக்ரசி த்ரைவ் பி கரே, இஸ்கே லியே சபீ பொலிட்டிகல் பார்ட்டீஸ் கோ பாசிட்டிவ் ரோல் ப்ளே கர்னா சாஹியே, யஹ மை ஆப்சே அப்பீல் கர்னா சாஹதா ஹூன், सारी पॉलिटिकल पार्टी से अपील करना चाहता हूं। நான் அனைத்து கட்சிகளையும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், தமிழ்நாட்டில் வந்து நம்ம எப்பவுமே நேர்முக அரசியல் செய்ய வேண்டும், இது மாதிரி பழிவாங்கும் நடவடிக்கை எல்லாம் எடுக்கக்கூடாது. ஸ்டாலின் என்ற பெயர் வந்து ரஷ்ய சர்வாதிகாரியோட பெயர், அந்த சர்வாதிகார நடவடிக்கையை நீங்க எடுத்து இது போன்ற பழிவாங்கும் நடவடிக்கைகள் எடுக்காம எல்லா அரசியல் கட்சியும் கேட்கிறேன், நேர்மறையான அரசியல் செய்ய வேண்டும். தமிழ்நாட்டுமே बीजेपी का एआईएडीएमके के साथ अलायंस है, मेरे बहन भाइयों को अच्छी तरह जानते हैं, और पिछले कुछ वर्षों में से यह अलायंस हमारा बना हुआ है। वी वैल्यू अवर अलायंस पार्टनर्स बिकॉज एनडीए इज नॉट अवर कंपल्शन बट इज ए कमिटमेंट। நம்ம தமிழகத்திலே நாம் அதிமுகவுடன் கூட்டணியில் இருக்கிறோம், எப்பவுமே கூட்டணி தர்மத்தின்படி நாம் கூட்டணி கட்சியின் மீது மிகுந்த மரியாதையையும் அவர்கள் கூடிய அங்கீகாரத்தையும் கொடுப்பதற்கு எப்போதும் தயாராக இருக்கிறோம். மேரே பேனோ பாயோ ஹம் பூல் நஹீ சக்தே, ஜப் என்டிஏ கி சர்கார் பனி தி அடல் பிஹாரி வாஜ்பாயி கி கி லீடர்ஷிப் மே தோ உஸ் சமய் யெஸ் சார் யஹாங் கி தமிழ்நாடு கி டாட்டர் தமிழ்நாடு கி பேட்டி புருத்துச்சேரி தலவி ஜயா அம்மா நே ஹி சாத் தியா தா பஹனோ பாயோ, இஸ்லே ஹம் உஸ்கோ பூல் நஹீ சக்தே। தமிழர்களே நாம் எப்பவுமே நன்றி மறக்க மாட்டோம், ஏன்னா நம்ம இந்திய அரசு வாஜ்பாய் அவர்கள் தலைமையிலே மத்தியில் அமைந்த போது நமக்கு உறுதுணையாக இருந்து ஆதரவு கொடுத்தவர் தமிழ் பெண், நம்முடைய மரியாதைக்குரிய அதிமுகவின் தலைவி செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்கள். தமிழ்நாட்டு பாலிசியிலே உங்கள் பகுத் பட கான்ட்ரிபியூஷன் ஹை, கரீபோ கே லியே காம் கர்னா, உன்கோ டிக்னிஃபைட் லைஃப் தேனா, யஹ ஹமாரி ஜயா அம்மா கா மெயின் ஆப்ஜெக்டிவ் ஹை। அந்த அதிமுகவின் தலைவியாக இருந்த அவர் மீது தமிழகம் பெரிய மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தது, நாமும் அவர்கள் மீது மிகுந்த மதிப்புடன் இருக்கிறோம், ஏழைகளுக்கும் பெண்கள் முன்னேற்றத்திற்கும் அவர் அரும்பாடுபட்டவர். உசி தரப்பர் மோதி யினே பி சொசைட்டி கே வீக்கர் செக்ஷன் கோ எம்பவர் கர்னே கி அப்னி தரஃப் சே பர்பூர் கோஷிஷ் கி,
அதே போல தான் ஏழைகள் முன்னேறுவதற்காக நம் பாரத பிரதமர் திரு மோடி அவர்களும் பெரும் பங்காற்றிக் கொண்டிருக்கிறார் जैसे तमिलनाडु के साथ अटल बिहारी वाजपेयी जी पर्सनल रिलेशनशिप रखते थे वैसे ही हमारे मोदी जी भी तमिलनाडु के साथ एक पर्सनल रिलेशनशिप रखते हैं इसकी झलक उनके काम में दिखती है श्रीलंका में तमिल रिफ्यूजीज के इंपावरमेंट के लिए वो लगातार कोशिश कर रहे हैं நண்பர்களே எப்படி வாஜ்பாய் அவர்கள் தமிழ் மக்கள் மீது மிகுந்த அன்பும் பாசமும் கொண்டிருந்தாரோ அதே போல நம் பாரத பிரதமர் அவர்களும் தமிழர்கள் மீது மிகுந்த அன்பும் பாசமும் கொண்டிருக்கிறார்கள் இதை நீங்க உணர்ந்துக்கலாம் எப்படின்னா இலங்கையில் வாழும் தமிழர்கள் கூட நலமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் நலனுக்காக நேரில் சென்று நடவடிக்கை எடுத்தவர் நம் பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் 2015 மோடி ஜி ஸ்ரீலங்கா गए थे तो उन्होंने जाफान एरिया का भी श्रीलंका में जाफना एरिया का भी श्रीलंका में उन्होंने दौरा किया था और वह ऐसा करने वाले भारत के पहले प्रधानमंत्री बने बने भाइयों अब करीब 27,000 तमिल ब्रदर्स एंड सिस्टर को न्यू हाउस दिए जो वहां के सिविल वार के चलते होमलेस हो गए थे நண்பர்களே 2015ல நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஸ்ரீலங்கால ஜாஃப்னாங்கிற இடத்துக்கு போனார் இதுக்கு முன்னாடி எந்த இந்திய பிரதமரும் அங்க போனது இல்ல அங்க நடந்த உள்நாட்டு கலவரத்தால தமிழர்கள் அதிகம் பாதிக்கப்பட்டு தமது வீடு நிலங்கள் எல்லாத்தையும் இழந்திருந்தாங்க அத பார்த்த உடனே அங்க இருக்கும் தமிழர்களுக்கு 27,000 வீடுகளை உடனே கட்டி கொடுத்தவர் நம் பாரத பிரதமர் அவர்கள் Our government under the leadership of Prime Minister Narendra Modi is committed to ensuring that Tamil refugees in Sri Lanka live with peace, equality and dignity. இலங்கையில் வாழும் தமிழர்கள் அவர்களுக்குரிய அரசியல் சாசன உரிமையோடும் அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்வதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் தொடர்ந்து நமது பாரத பிரதமர் அவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு में लाखों की संख्या में फिशरमैन रहते हैं और कांग्रेस की सरकारों के समय न जाने कितने फिशरमैन श्रीलंका द्वारा अरेस्ट किए गए कई बार तो उनको अपनी जिंदगी भी गंवानी पड़ी उनकी मौत हुई मगर पहली बार देश में ऐसी सरकार आई है कि श्रीलंका के साथ अच्छे डिप्लोमेटिक रिलेशंस को फिशरमैन कम्युनिटी के को रिलीफ देने में यूज कर रही है நண்பர்களே அடிக்கடி நம்ம செய்தியில பார்த்துக்கிட்டே இருந்தோம் இலங்கை கடற்படையால இந்திய மீனவர்கள் லட்சக்கணக்கான மீனவர்கள் இருக்காங்க அவங்க இலங்கை கடற்படையால சுடப்பட்டாங்க கைது செய்யப்பட்டாங்க பறிமுதல் செய்யப்பட்டது அவங்க படகுகள் எல்லாம் இது காங்கிரஸ் திமுக ஆட்சியில தினம் 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 நடந்து கொண்டே இருந்தது ஆனால் நம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ஸ்ரீலங்காவுடன் நறுமையான ஒரு ராஜாங்க உறவு ஏற்படுத்தப்பட்டு இப்பெல்லாம் அந்த மாதிரி செய்தி வருதா மீனவர்கள் எவ்வளவு பாதுகாப்புடன் இருக்கிறார்கள் और गाना वायो जहां तक मेरी इंफॉर्मेशन है करीब 1600 से अधिक इंडियन फिशरमैन श्रीलंका सरकार की कस्टडी से रिलीज कराए गए हैं और इनमें सबसे ज्यादा लोग इसी तमिलनाडु के हैं 300 से अधिक फिशरमैन बोट्स भी छुड़ाई गई है நண்பர்களே சமீபத்தில கூட எல்லை மீறி சென்றிருந்த மீனவர்கள் என்ற குற்றச்சாட்டின் பேர்ல 1600 மீனவர்கள் அங்க கைது செய்யப்பட்டிருந்தாங்க அவங்க அத்தனை பேரும் அதுல பெரும்பாலானவர்கள் தமிழர்கள் அத்தனை பேரும் விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள் 300க்கும் அதிகமான படகுகளும் விடுதலை செய்யப்பட்டது और मैं कॉन्फिडेंस के साथ कहना चाहता हूं मेरे तमिलनाडु के ब्रदर्स एंड सिस्टर भारतीय जनता पार्टी से हिंदुस्तान की द ओनली पार्टी जो कि सबसे क्रेडिबल पॉलिटिकल पार्टी है हमारे कहने और करने में कोई अंतर नहीं होता है हमारे वर्ड्स और डीड्स में कोई अंतर नहीं है दूसरी पॉलिटिकल पार्टी कहती कुछ है और करती कुछ है पॉलिटिकल पार्टी और पॉलिटिकल लीडर्स की वर्ड्स और डीड्स इन दोनों के के बीच अंतर होने के कारण ही भारत की पॉलिटिक्स में क्राइसिस ऑफ क्रेडिबिलिटी बढ़ी है विश्वसनीयता का संकट पड़ा है भारत की पॉलिटिक्स में पैदा हुए इस क्राइसिस ऑफ क्रेडिबिलिटी को यानी चैलेंज के रूप में किसी पॉलिटिकल पार्टी ने एक्सेप्ट किया है तो भारतीय जनता पार्टी ने एक्सेप्ट किया நண்பர்களே தமிழகத்தின் சகோதர சகோதரிகளே நீங்கெல்லாம் ஒரு வித்தியாசத்தை பாரதிய ஜனதா கட்சியில புரிஞ்சுக்கணும் பாரதிய ஜனதா கட்சி நேர்மையாக செயல்படும் கட்சி எதை சொல்கிறோமோ அதை கண்டிப்பாக செய்து முடிக்கும் கட்சி தமிழகத்திலேயோ இந்தியாவிலேயோ இருக்க மற்ற கட்சிகள் எல்லாம் அவர்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இருக்காது அவங்க நடவடிக்கைகள் மாறுபாடாகவும் வேறுபாடாகவும் இருக்கும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் அந்த நம்பிக்கைக்குரியவராக மக்களின் நம்பிக்கையை பெற்று சொல்வதை கண்டிப்பாக செய்கிறது அதனாலதான் வெறும் இந்தியால மட்டுமல்ல
उलग नाडुगळुम इंडियावै इप्पोदु नम्ब तोडंगि इरुक्किरदु हमने कहा था और आज जम्मू काश्मीर स्टेट का भी वही दर्जा है जो कि हिंदुस्तान के अन्य राज्यों का दर्जा है आर्टिकल 370 ने ஒரு சட்டம் ஜம்மு காஷ்மீர் இந்தியால இருந்து பிரிச்சே வச்சிருந்தது அப்ப நாங்க ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தோம் ஆர்டிகல் 370 நாம வந்து கேன்சல் செஞ்சுருவோம்னு ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் மோடி அவர்கள் முதலில் செய்த பாராளுமன்றல நிறைவேற்றிய சட்டம் ஆர்டிகல் 370 நீக்கியதுதான் இப்ப ஜம்முவும் காஷ்மீரும் இந்தியாவின் ஒரு மாநிலமாக இந்தியாவின் ஒரு அங்கமாக எந்தவிதமான பிரச்சனை கிடமில்லாமல் தொடர்வதற்கு காரணம் நம் பாரத பிரதமரின் துணிச்சலான முடிவு हम लोगों ने प्रॉमिस किया था कि हमारी गवर्नमेंट बनेगी तो हम अयोध्या की धरती पर भव्य राम का मंदिर बनाकर रहेंगे अब जाकर देख सकते हैं कि भव्य राम के मंदिर का निर्माण अब लगभग पूरा हो चुका है मेरे बहनों भाइयों और शायद जनवरी महीने से वहां दर्शन करने के लिए भी आप जा सकते हैं நண்பர்களே நாம் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக ராமர் பிறந்த பூமியிலே அயோத்தியில் ராமருக்கு ஒரு கோவிலை எழுப்புவோம் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தோம் இப்போ அந்த அருமையான ஒரு கோவில் ராமருக்காக உருவாக்கப்பட்டு விட்டது வரும் ஜனவரி மாதத்திலிருந்து நீங்கள் அனைவரும் அங்கு சென்று தரிசனம் செய்யும் வாய்ப்பு இருக்கிறது हमने யூனிஃபார்ம் சிவில் கோட் की भी बात कही थी वैसे स्टेट्स कई स्टेट्स इसे लागू करने की कोशिश कर रही हैं लोगों के बीच कंसेंसस बनाने की कोशिश कर रही हैं गोवा में यूनिफॉर्म सिविल कोड पहले से लागू है लेकिन भारतीय जनता पार्टी के लोग यूनिफॉर्म सिविल कोड की बात करते हैं तो हमारे ऊपर उंगली उठाई जाती है कि हम देश को बांटना चाहते हैं बहनों भाइयों हमारे कॉन्स्टिट्यूशन के डायरेक्टिव प्रिंसिपल में यह मेंशन है यूनिफॉर्म सिविल कोड हम जो कुछ भी कर रहे हैं अंडर कॉन्स्टिट्यूशनल प्रोविजंस कर रहे हैं कॉन्स्टिट्यूशन की अवमानना नहीं कर रहे हैं और जहां तक भारतीय जनता पार्टी का सवाल है हम कास्ट क्रीड और रिलीजन की पॉलिटिक्स नहीं करते हम ह्यूमन ह्यूमैनिटी और जस्टिस की पॉलिटिक्स करते நண்பர்களே நாடு மொத்தத்திலும் பொது சட்டம் யூனிஃபார்ம் சிவில் கோட் வாழும் மனிதர்கள் எல்லாம் ஜாதியாலேயோ மதத்தினாலேயோ இனத்தினாலேயோ மற்ற ஏற்றத்தாழ்வுகளாலேயோ பிரித்து பார்க்கக்கூடாது அனைவரும் ஒன்று இந்திய நாட்டில் இருக்கும் மக்கள் அனைவரும் ஒருவரே என்ற உயர்ந்த இலக்கோடு உயர்ந்த லட்சியத்தோடு இருக்கணும்னு நினைக்கிறோம் கோவால கூட இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடுங்கிற அனைவரும் பொது உடைமையா இருக்கிற அந்த சட்டம் அமலில் இருக்கு ஆனா மொத்த இந்தியாவுக்குமாக பாரதிய ஜனதா கட்சி பேசும்போது மட்டும் ஏதோ பிரிவினைவாதம் பேசுவதாக சில கட்சிகள் குரல் கொடுக்கின்றன ஆனால் இந்த உயர்ந்த எண்ணத்தை ஜாதி மத இன பேத பிரிவுகள் இல்லாத உன்னதமான பொதுஜன சட்டத்தை யூனிஃபார்ம் சிவில் கோட் சட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும் வசுதைவ குடும்பகம் the whole world is family यह मैसेज देने का काम सारी दुनिया को दुनिया के किसी एक देश से गया है तो हमारे और आपके देश केवल और केवल भारत से मेरे गया है मेरे बहनों भाइयों इसलिए मैं कहना चाहता हूं हिंदू मुस्लिम क्रिश्चियन यहूदी इनके नाम पर हम कोई डिस्क्रिमिनेशन नहीं कर सकते जो भारत के नागरिक हैं चाहे वो किसी कास्ट क्रीड और रिलीजन के क्यों हो हम सबकी रेस्पेक्ट करते हैं सबके अधिकारों का हम सम्मान करते हैं यही भारत की पहले से ही नीति रही है இந்தியாவின் உன்னதம் என்றால் பெருமை என்றால் என்னன்னா நீங்க இந்துவா இருக்கலாம் முஸ்லீமா இருக்கலாம் கிறிஸ்தவரா இருக்கலாம் வேற எந்த மதத்தை சேர்ந்தவராகவும் இருக்கலாம் ஆனால் உங்களுடைய மனித தன்மைக்காகத்தான் மதிக்கப்பட வேண்டும் என்ற உன்னதமான தத்துவத்தை பாரதம் முன்னெடுத்து செல்கிறது உலகத்துக்கே உணர்த்திய வசுதைவ குடும்பகம் எல்லாருமே ஓர் குடும்பம் என்ற உயர்ந்த தத்துவத்தை உலகிற்கு எடுத்து சொன்ன நாடு நம் பாரத நாடு பாரத கே லோகோ கா தில் இத்னா படா ஹை इस्लाम के 72 सेक्स होते हैं इस्लाम के 72 सेक्स होते हैं इवन इस्लामिक कंट्रीज में भी 72 इस्लाम के सेक्स नहीं पाए जाते हैं दुनिया में किसी देश में पाए जाते हैं तो हमारे और आपके देश भारत में पाए जाते हैं मेरे बहनों भाइयों यह है भारत के लोगों का भारतवासियों का बड़ा दिल நண்பர்களே இஸ்லாத்தில் கூட 72 பிரிவுகள் இருக்கிறது மற்ற எத்தனையோ இஸ்லாம் நாடுகள்ல கூட இது அங்கீகரிக்கப்படவில்லை அனைவரும் அமைதியாக உரிமையுடன் வாழக்கூடிய உரிமையை பாரத தேசம்தான் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு வழங்கி இருக்கிறது அப் ஹமாரி இஸ் கிரெடிபிலிட்டி ஹமாரி இஸ் கிரெடிபிலிட்டி கா அட்வான்டேஜ் ஹமே அப் சாரி દુનિયા મે મિલ રહા હે ગ્લોબલી હમકો હમારી ક્રેડિબિલિટી કા એડવાન્ટેજ મિલ રહા હે મેરે બહેનો ભાઈઓ और यही कारण है आपने देखा होगा दुनिया के किसी देश का प्राइम मिनिस्टर हमारे प्राइम मिनिस्टर को बॉस कहकर पुकारता है
और दुनिया के सुपर पावर अमेरिका का भी प्रेसिडेंट यही कहता है कि आप ग्लोबली इतने पॉपुलर हैं कि आपका ऑटोग्राफ लेने की हमारी इच्छा होती है। और इतना ही नहीं, जिस तरीके से हमारे प्राइम मिनिस्टर ने दुनिया के सभी देशों में जब संकट की स्थिति पैदा हुई है उस समय सहयोग किया है, तो उसके कारण ही पापुआ न्यू गिनी के प्राइम मिनिस्टर जब हमारे प्राइम मिनिस्टर जाते हैं तो उनका पैर टच करके उनका आशीर्वाद भी करते हैं। इसे मैं केवल प्राइम मिनिस्टर का रेस्पेक्ट नहीं मानता हूं, बल्कि पूरे भारत और भारतवासियों के प्रति उनके मन में रेस्पेक्ट क्या है इस रूप में देखता हूं। நண்பர்களே, நம்ம இந்தியாவோட பெருமையும் இறையாண்மையும் வெளிநாடுகளால் மிகவும் மதிக்கப்படுகிறது. நம்ம பாரத பிரதமர் அவர்கள் எப்ப நம்ம நாட்டுக்கு வருவாங்கன்னு சூப்பர் பவர் நாடுகள் மிகவும் உயர்ந்த நாடுகள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறது. அதே போல அமெரிக்க அதிபர் வந்து நம்ம பாரத பிரதமர்கிட்ட உங்க ஆட்டோகிராஃப் போட்டு கொடுங்கன்னு கேட்கிற அளவுக்கு நம்ம பாரத பிரதமரோட பெருமை இருக்கு. பப்புவா நியூகினியாவோட அதிபர் வந்து நம்ம பாரத பிரதமரின் காலில் விழுந்து வணங்கி ஆசி பெறுகிறார். இது அவர் காலில் விழவில்லை, நம்ம இந்திய நாட்டின் பெருமைக்கும் இறையாண்மைக்கும் கொடுக்கப்பட்ட மரியாதை, இந்திய மக்களுக்கு கொடுக்கப்பட்ட மரியாதையாக நான் கருதுகிறேன். इस समय हमारे प्राइम मिनिस्टर अमेरिका के दौरे पर हैं बहनों भाई, और आपको जानकर यह खुशी होगी भारत के वह पहले ऐसे प्राइम मिनिस्टर हैं जो दूसरी बार सेकंड टाइम वहां की ज्वाइंट पार्लियामेंट कांग्रेस और सीनेट दोनों को एक साथ एड्रेस करने जा रहे हैं। मैं समझता हूं कि हम लोगों को तालियां बजाकर प्राइम मिनिस्टर का स्वागत करना चाहिए। நமது பாரத பிரதமர் அவர்கள் தற்போது அமெரிக்க பயணம் மேற்கொள்கிறார். ஒரே ஒரு உயர்ந்தமான விஷயம் என்ன, உயர்ந்த விஷயம் என்னவென்றால் முதல் இந்திய பிரதமர், இரண்டாவது ஒருங்கிணைந்த நாடாளுமன்ற அமெரிக்க நாடாளுமன்ற கூட்டத்தில் பேசுவதற்காக போயிருக்கும் முதல் இந்திய பிரதமர் இரண்டாவது முறையாக போயிருக்காருன்னா நம்ம பாரத பிரதமர் தான். அவர் பிரைம் மினிஸ்டர் யோகா கரேங்க 21 ஜூன் கோ 21 ஜூன் கோ கரேங்க. ஆப் சபீ ஜானதே ஹே इंटरनेट 21 जून यह इंटरनेशनल योगा डे है जो दुनिया के लगभग अधिकांश देशों के द्वारा मनाया जाता है। मैंने भी फैसला किया है कि हमारे भारत के रहने वाले लोगों के हाथों से जो INS विक्रांत बना है एयरक्राफ्ट कैरियर, कल मैं उसी एयरक्राफ्ट कैरियर पर बैठकर योगा करूंगा। मेरे बहनों भाइयों, நம்ம பாரத பிரதமர் அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையில 21 ஜூன் அன்றைக்கு இன்டர்நேஷனல் யோகா டே, உலக யோகா தினத்தை கொண்டாட இருக்கிறார். உலக நாடுகள் மத்தியில இந்தியாவின் யோகாவின் பெருமையை உயர்த்தி பிடிக்க இருக்கிறார். நான் முடிவு செய்திருக்கிறேன், நம்ம அன்றைக்கு உலக யோகா தினத்தின் போது இந்திய நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யும் INS விக்ராந்த் கப்பலில், விமானம் தாங்கி கப்பல்ல நானும் இருந்து உலக யோகா தினத்தை கொண்டாட இருக்கிறேன். लास्ट बट नॉट लीस्ट, अंतिम लेकिन कम नहीं, आज मैं आपसे एक अपील करने आया हूं। मेरे बहन, अन्ना मलाई अन्ना मलाई इस समय हमारे भारतीय जनता पार्टी के स्टेट प्रेसिडेंट। मैं लंबे समय से पॉलिटिक्स कर रहा हूं, मैं व्यक्तियों को पहचानता हूं, और अन्नामलाई को देखने के बाद मैं कह सकता हूं कि बहनों भाइयों, आपका अन्नामलाई केवल तमिलनाडु का ही लीडर नहीं बनेगा बल्कि यह पूरे भारत का लीडर बन सकता है। मेरे बहनों भाइयों, आप सभी का सपोर्ट इस अन्नामलाई को प्राप्त होना चाहिए। அண்ணாமலை அவர்களை பற்றி நான் ஒரு குறிப்பு சொல்கிறேன். அவர், நான் பல ஆண்டுகளாக அரசியல் இருக்கேன், ஒருத்தரை பார்த்த உடனே அவரை பத்தி என்னால சொல்ல முடியும். நான் அண்ணாமலை அவர்களை பார்த்து சொல்கிறேன், அவர் உங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் தலைவர் அல்ல, மொத்த இந்தியாவிற்குமான தலைவராக அவர் உருவாகி கொண்டிருக்கிறார். அண்ணாமலை अंडर द लीडरशिप ऑफ द प्राइम मिनिस्टर नरेंद्र मोदी यह काम कर रहे हैं बहनों भाइयों, और उनकी पॉलिसीज को इंप्लीमेंट कराने के लिए बराबर संघर्ष कर रहे हैं। उसकी जितनी भी सराहना की जाए, उसको जितना भी प्रेज किया जाए, वह कम है।
நண்பர்களே பாரத பிரதமர் அவர்களின் கட்டளை கிணங்க அவரிடம் கட்டளைகளையும் இங்கே அவர் தமிழகத்தில் செயல்படுத்தியும் வேகத்தையும் அந்த செயல்முறையையும் பார்க்கும்போது அவரை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் இந்த தமிழக மாநில தலைவரை आप सबको मैं धन्यवाद देना चाहता हूँ। बहुत ही पेशेंटली आपने हमको सुना है, जबकि मैंने हिंदी में बोला है, फिर भी आपने सुना। तो मैं एक बार अपना शीश झुकाकर आप सभी लोगों के प्रति आभार व्यक्त करता हूँ, अपना ग्रेटिट्यूड एक्सप्रेस करता हूँ। सगोद सगोद रुम्ब परुमिया अमर्दे इनोडे उरेय केटिंगे इतने क्यों ना हिंदी ले पेशने இருந்தாலும் நீங்கள் இவ்வளவு ஆர்வமாக பொறுமையாக இன்னொரு கேட்டீர்கள் தலை வணங்கி உங்கள் அனைவருக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் பாரத் மாதா கி பாரத் மாதா கி நன்றி 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 நன்றி